கான்செப்ட்ல நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல புதுசா அமைஞ்சிட்டு இருக்க லுலு ஹைப்பர் மார்க்கெட் அங்கதான் பயணிக்க போறோம். இதான் வந்து பெங்களூர்ல பிக்கஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைய டைம்ல நிறைய என்டர்டைன்மெண்ட் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு யூஏஇ பிராண்டு, இந்தியன் பிராண்ட் கிடையாது. இந்தியாவில் மூன்று இடங்கள்ல இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம், கொச்சின் அந்த இரண்டு இடம், பிளஸ் இப்போ பெங்களூர். இந்தியாவில் இன்னும் நிறைய அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் 14 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. 140க்கும் அதிகமான அவுட்லெட்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஃபுட், ஏன்னா ட்ரெஸ், ஹைப்பர் மார்க்கெட், உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் வெஜிடபிள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளே வாங்க முடியும். பிளஸ் என்டர்டைன்மெண்ட்டு, ஜுவல் ஷாப் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஆக்சுவலி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ரைஸ் டேக் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்குது வேறு நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து ஓரளவு ரீசனபிளாக இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன புதுமையாக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்டு அவுட்லெட்டும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக புதுமை அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்நேஷ்னல் பிராண்டில் எல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியல. கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் டேவெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்பெஷலி ஃபுட்டு, சில்ட்ரன்ஸுக்கு தேவையான சில விஷயங்கள், உட்கார்றதுக்கு, பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட், எஸ்கலேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிஜமாவே பக்காவாக இருந்தது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி, அந்த விஷயம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து செக்யூரிட்டி நிறுத்தியிருந்தாங்க. எவ்ரி எஸ்கலேட்டர் பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பீப்புளை வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹெல்ப் அப்படின்றது வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆட்கள் வந்து எல்லா பக்கத்துலையும் இருந்தது. ஓரளவு சுத்தி பார்த்துட்டு வந்து நம்ம டாப் ஃப்ளோர் போனா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் புதுமையா இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இது வந்து அந்த ஐ கான்டாக்ட்ல ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது, இல்லைன்னா அப்படியே சைலண்டா இருக்கும். புதுமையாவே இருந்தது. அதை தாண்டி டாப் ஃப்ளோர்ல நிறைய இன்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ப்ரைஸ் டேக் அப்படின்றது வந்து கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருந்து 1000 ரூபாயில ஆரம்பிச்சு 10000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா 250-350 அந்த மாதிரி ரேட்ல இருந்தது. ஸோ ஒன்லி 20 மினிட்ஸ் அந்த மாதிரி பிளே பண்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. க்ரௌடுங்கிறது நிறைய இருந்தது. இதுல எக்ஸ்பெஷலி வந்து 1700 கார்களுக்கு மேல பார்க் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்களா? ஸோ நான் கண்டிப்பா பார்க்கிங்ல போய் பார்க்கல, பட் இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஒரு குட் பிளேஸ், கிளீன், நீட், எல்லாமே இருக்குது. போய் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. புதுமையா போறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா. தேங்க்யூ. பை பை.